காட் ஆஃப் கிரிக்கெட் என்று போற்றப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் எவ்வளவோ கிரவுண்டில் விளையாடி இருக்கீங்க, சென்னையை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பதிலை நீங்களே பாருங்கள். அதாவது கபாலி திரைப்படம் வெளிவந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. கபாலி டீசரில் சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான், அது ஒரு வசனம் கூட சொல்ல முடியாது. அது வந்து டீசர் வந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு 2016 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது வந்து மொழி தெரியாதவர்கள் கிட்ட கூட அந்த வார்த்தை போய் சேர்ந்தது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவ்வளோ பேர் மொழி கடந்து யார் யாரெல்லாமோ அதை வந்து டப் ஸ்மாஷ் பண்ணி அந்த காலகட்டத்தில் வீடியோவாக வெளியிட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்கிட்ட 7 வருஷம் கழித்து கபாலி டீசர் வந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளவோ கிரவுண்டில் விளையாடிருக்கீங்க, எவ்வளவோ விளையாட்டு மைதானங்களில், சென்னையில் சென்னை மக்களை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன, அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தையில் அவர் மகிழ்ச்சி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்கிறது. இல்லை என்னென்னா சச்சின் டெண்டுல்கர் தமிழ் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட கேட்குற அந்த கேள்விக்கு அவர் தமிழில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு அந்த கபாலி ஃபீவர் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. அந்த டீசர் வெளிவந்து, படம் வெளிவந்து, அந்த வசனம் எல்லாம் வந்து, படம் வந்து ஓடி முடித்து எல்லாம் ஆயிடுச்சு. அது கபாலி ஃபீவர் அப்படின்னு சொல்கிறத விட சூப்பர் ஸ்டார் ஃபீவர்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொன்று வந்துகிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு படமும் ஒரு ஃபீவரை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் என்ன தான் பாட்ஷா ஃபீவர், படையப்பா ஃபீவர், சந்திரமுகி ஃபீவர், சிவாஜி ஃபீவர், கபாலி ஃபீவர் அப்படின்னு பல ஃபீவர்கள் வந்திருந்தாலும், இந்த எல்லா ஃபீவருக்கும் காரணம் ரஜினி ஃபீவர். அது எந்த காலகட்டத்திலையும் ஓயாத ஒரு ஃபீவர், அதுதான் ரஜினி ஃபீவர். அதுதான் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கும் போது இப்போவும் அந்த ஒரு பதிலை வந்து சொல்ல வச்சுருக்கு. இந்த ஒரு வீடியோ வந்து மதன் கௌரி அவர்கள் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஷேர் பண்ணியிருக்காரு, அவர் கேட்ட கேள்வி தான் இது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன், சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது கூட ஹாப்பி பர்த்டே தலைவான்னு சொல்லி விஷ் பண்ணக்கூடியவர். மதன் கௌரி அவர்களும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெறித்தனமான ஃபேன். அதனாலேயே என்னவோ தெரியல, அவர் அந்த வீடியோவை விரும்பின போடலை, கபாலியில் வர்ற அந்த நெருப்புடா பிஜிஎம் இசையோடு எடிட் பண்ணி இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் சேர்ந்து ஒரு சந்திப்பை மேற்கொண்டா கூட அது இந்த மாதிரி ஒரு வெறித்தனப்பான சந்திப்பாக தான் இருக்கும். கேள்வி கேட்டவனும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன், அதுக்கு பதில் சொன்னதும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன், அவர் சொன்ன அந்த பதிலில் இருக்கிற விஷயமும் சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்பட்டது. இதுதான் ரஜினி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான தத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? இப்போ ஜெயிலர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிகமாகிட்டுருக்கு. எப்போது ஜெயிலருடைய அடுத்த அப்டேட் வரும் அப்படின்னு, 8 ஆகஸ்ட் வரும் அப்படிங்கிறது தான் இப்போது இன்றைய நாளில் வந்து திடீர்னு கிளம்பி வைரலாகிட்டுருக்கிற ஒரு நியூஸாக இருக்குது. அது வந்து அஃபிஷியல் ஆகலை, பார்ப்போம் சன் பிக்சர்ஸ்லேருந்து எப்போது கன்ஃபர்மேஷனான நியூஸ் வருது அப்படின்ட்டு. நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.